ஜிஎஸ்டி டபுள் டாக்ஸேஷன் தியேட்டர் ஸ்ட்ரைக்னு பயங்கர டல்லா போயிட்டு இருந்த கோலிவுட் இப்ப கொஞ்சம் எந்துவாயிருக்கு. அதுக்கு காரணம் டைரக்டர் எஸ்பி முத்துராமன் சாரோட பேத்தி கல்யாணம். எஸ்பி முத்துராமன் சாரோட மகள் வழி பேத்தியான கமலாவுக்கும் விஆர்எம் நாச்சியப்பன் அப்படிங்கிறவருக்கும் சமீபத்துல இவங்களோட சொந்த ஊர்ல கல்யாணம் நடந்திருக்கு. இதனோட வெட்டிங் ரிசப்ஷன் சென்னை மயிலாப்பூர்ல நடந்திருக்கு. இந்த ரிசப்ஷனுக்கு கோலிவுடோட பல லெஜண்ட்ஸும் பல பொலிட்டீஷியன்ஸும் வந்திருந்தாங்க. இந்த ரிசப்ஷனுக்கு இசைஞானி நேர்ல வந்து மணமக்களை விஷ் பண்ணாரு. சிவகுமார் சார் பையன் கார்த்தியோட வந்து விஷ் பண்ணாரு. ஒரு பிளாக் ஷர்ட்ல விஜயோட அப்பா எஸ் ஏ சந்திரசேகர் சாரும் வந்திருந்தாரு. ராதிகா சரத்குமார் வாணி ராணி ராணி கெட்டப்லயே வந்துட்டாங்க. ஷூட்டிங் முடிச்சிட்டு ஃபங்க்ஷன் வந்தாங்களா இல்ல ஃபங்க்ஷன் முடிச்சிட்டு ஷூட்டிங் போலான்னு யோசிச்சாங்களான்னு தெரியல. அப்படியே ராணி கெட்டப்ல மாட்டில் போட்ட கம்மல், பெரிய குங்குமம் போட்டு முல்ல போனு வந்திருந்தாங்க. சத்யராஜ் சார், கே எஸ் ரவிக்குமார் சாரும் வந்திருந்தாரு. பொன்வண்ணன் சார் அவங்களோட வைஃப் சரண்யாவோட வந்திருந்தாங்க. அதே மாதிரி அபிராமி ராமநாதன் சார், ராமராஜன் சார், பொலிட்டீஷியன் கனிமொழி ஒரு கிரீன் கலர் பிஸ்தா சாரியில இந்த ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணாங்க. திமுக தலைவர் ஸ்டாலின் கூட இந்த ஒரு ஃபங்க்ஷனை மிஸ் பண்ணல. இதோட இன்னும் பல செலிபிரிட்டிஸும் எஸ்பி முத்துராமன் சாரோட பேத்தி வெட்டிங் ரிசப்ஷனுக்கு வந்திருந்தாங்க.